நெல்லை டவுன் பாபா தெருவில் அருள் தரும் அன்னை ஸ்ரீ முப்படாதியம்மன், அருள் தரும் அன்னை ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மற்றும் சகல பரிவார மூர்த்திகளுக்கு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 24/1/2024 தேதியன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோயிலில் கும்பாபிஷேக விழா பூஜைகள் கடந்த 22/1/2024 தேதியன்று துவங்கியது. முதல் நாளில் பல்வேறு ஹோமங்கள், முதல் கால யாகசாலை பூஜை நடந்தது. இரண்டாம் நாளான 23/1/2024 தேதியன்று 2-3 கால யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி தீபாராதனை, மருந்து சாத்துதல், யந்திரஸ்தாபனம் நடந்தது. 3 நாளான 24/1/2024 தேதியன்று 4 கால யாகசாலை பூஜை, பிம்மசுத்தி, ரக்ஷாபந்தனம், காலை 7 மேல் கடம் புறப்பட்டு ஆலயம் சுற்றி வருதல், 9:56 விமான கும்பாபிஷேகம், 11 மேல் அருள் தரும் அன்னை ஸ்ரீ முப்படாதியம்மன், அருள் தரும் அன்னை ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மற்றும் சகல பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம், மகா அபிஷேகம், தீபாராதனை ஆகியவை நடைபெற்றது. பிறகு அன்னதானம் நடைபெற்றது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை நெல்லை டவுன் பாபா தெரு, திருக்கோவில் பணியாளர்கள், இளைஞரணி, தேவேந்திர குல வேளாளர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.